பார்த்தீங்கன்னா மசாலா சுண்டல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். ஒரு கப் சுண்டல், அப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சீரகம், சோம்பு, மிளகு, காஞ்ச மிளகா இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மாங்காய் துருவி வச்சுருக்கேன், கேரட் துருவி வச்சுருக்கேன், பெருங்காயம், எண்ணெய், அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சீரகம், சோம்பு, மிளகு, ரெண்டு காஞ்ச மிளகாய், துருவன தேங்காய் ஒன்றும் பாதியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, சூப்பர். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகுண்டு போட்டுக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து, கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒரு துண்டு, இஞ்சி கொஞ்சமா, பெருங்காயத்தில் போட்டுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கொண்ட கடலையை இதில் சேர்க்கலாம். உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். சீரகம், சோம்பு, மிளகு, காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பொடியை நம்ம போடலாம். சூப்பராக வருதாங்க. ரெடி ஆயிடுச்சு. அதில் மேலே தேங்காய் துருவல் குவிக்கலாம், கேரட் துருவல், மாங்காய் துருவல் சேர்த்துடலாம். ஒரு கிளறு கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ண முடியும். ரெடி ஆயிடுச்சு. இன்னும் டேஸ்டியாக லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் அரை துண்டு, அதை நம்ம சேர்த்துடலாம். சுவையான மசாலா சுண்டல் ரெடி. இது ஹெல்த்தியான டிஷ் கூட இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அதிகமான இம்யூனிட்டி பவர் கொண்டது. வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.